இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சின்னத்திரை காமெடி நடிகரும் அதே சமயத்தில் வந்து நிறைய பேருக்கு மிகப்பிடிச்ச ஒரு கலைஞனுமான வடிவேல் பாலாஜி அவர்களுடைய மரணம் வந்து உறுதிப்பட்ட தகவல் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த முன்னாடி ஒரு உண்மையாக இருக்கக்கூடாது, ஏன்னா அவருக்கு அவரை பார்த்தா அவ்வளோ வயதானவர் மாதிரியும் இல்லை, அவருக்கு எந்த ஒரு உடல்நல குறைவும் இல்லை. போன வாரம் தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் கூட இருந்தார். அதனால் கண்டிப்பாக அவரோட மரணம் உண்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிட்டு இருந்த சமயத்தில், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கிறது மெயின் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே அவர் வந்து உடல்நலக்குறைவால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அட்மிட் ஆகி இன்று அவருக்கு வந்து சிகிச்சை பலனளிக்காமல் வந்து இறந்திருக்காரு. திடீர்னு அவருக்கு ஏதோ வந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவர் படிப்படியாக நம்மளுடைய சொன்ன மாதிரி படிப்படியாக உயர்ந்தவர். அது இது இதில் வந்து சிரிச்சா போச்சில் நடிப்பார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த கலக்க போதையாரில் வந்து, அதுக்கப்புறம் விஜய் டிவியில் சின்ன சின்ன காமெடி ப்ரோக்ராம்லாம் வந்தார். வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இப்போ ஒரு இடத்துக்கு வந்து இப்போ தான் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பித்தார். கோலமாவு கோகிலா படத்தில் கூட நடிச்சிருந்தார். அதனால் வாழ்க்கையில் எல்லாமே கைகூடி நேரம், அதுவும் அவரோட ஹியூமர் சென்ஸ், அவரும் ஒரு ஒய்ஃபும் சேர்ந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னதாரில் இருந்ததெல்லாம் ரசிகர்களுக்கு அவ்வளோ தூரம் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கோம். இப்போ அவரோட திடீர் மரணம், அவருடைய எங்கே இருந்தாலும் சரி அவர் இனிமேல் நிம்மதியான ஒரு இடத்துக்கு போயிருப்பார், ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போயிருப்பார் நம்புவோம். நீங்கள் அவங்க குடும்பத்துக்கும் அவருக்கும் அவரை சார்ந்தவருக்கும் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். அவருடைய மரணம் உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு விஜய் டிவிக்கும் சரி, ஃப்யூச்சரில் நல்ல ஒரு காமெடி நடிகராக வரக்கூடியவர் கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய, அவருடைய குடும்பத்திற்கும் சரி எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அது தேங்க்யூ.